ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 9 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா காராவோட சென்சே பக்கியும் வயசான ரெண்டு பேரும் போய் பார்த்து பேசியிருப்பார். என்னென்னா, இந்த மாதிரி அகாட்சுக்கி வந்து ஷுகாக்கோ தூக்கிட்டாங்க, இப்போ சாண்டி வில்லேஜோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் ரெண்டு பேருமே உதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. உடனே அவங்களும், இங்கே பார்ப்பா, எங்களுக்கே வயசாயிடுச்சு, நாங்களும் ரிட்டையர் ஆகிட்டோம், இனிமேல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இப்போதைக்கு என்னுடைய கடைசி ஆசை என்னுடைய கிராண்ட்ஸனை ஒரு வாட்டி பார்த்தா போதும்னு சொல்லியிருப்பாங்க. உடனே பக்கியும், அகாட்சுக்கியில் உங்களோட கிராண்ட்ஸனும் ஒன் ஆஃப் தி மெம்பர்னு சொல்ல உடனே இவங்க ரெண்டு பேரும் ஷாக்காக இருப்பாங்க. இதில் தான் லாஸ்ட் எபிசோடு முடித்தோம். இப்போ அந்த வயசான ரெண்டு பேரும் அப்படியே ட்ரீட்மெண்ட் ரூமுக்குள்ளே வருவாங்க. இதை பார்த்த பக்கியும், வாங்க வாங்க, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், காய்ஸ் இவங்க தான் லேடிச்சியோ அண்ட் இவர் தான் லார்டு பீசோன்னு சொல்லி எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அடுத்து இவங்களும் போயிட்டு காங்குருவை பார்ப்பாங்களா. அடுத்து அந்த தாத்தாவும், ஹே இந்த பையன் அந்த பையன் தானேன்னு கேட்க உடனே பக்கியும், அவனே தான், இவன் தான் காராவுடைய ஓல்டர் பிரதர்னு சொல்ல அடுத்து இப்போ லேடிச்சியோவும் காங்குருவோடைய பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டை வாங்கி பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வாங்க. இப்போ மெடிக்கல் நிஞ்சாஸும், ஆமாம் இது புது வகையான பாய்சனாக இருக்குன்னு வாங்க. இப்போ லேடிச்சியோவும், இந்த பாய்சனுக்கு உங்களால் ஆன்டிடோடு அதாவது மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்பாங்க. இப்போ மெடிக்கல் நிஞ்சாஸும், நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனாலும் எங்களால் ஆன்டிடோடை கண்டுபிடிக்க முடியலன்னு வாங்க. இப்போ லேடிச்சியோவும், அவன் இவனை ஒரேடியாக சாகடிக்காமல் அணு அணுவாக சாவடிச்சிட்டு இருக்கான், இப்படி பண்ணிட்டே சசுரின்னு வாங்க. இப்போ அப்படியே டெய்டராவை காட்டுறாங்க அவனும் சசுரிக்கிட்ட. அப்பா ஒரு வழியாக டெசர்ட்லேருந்து வெளியே வந்துட்டோன்மா. இப்போ சசுரியும், வேகமாவா, எனக்கு மற்றவங்களை வெயிட் பண்ண வைக்கிறது பிடிக்காதுன்மா. உடனே டெய்டராவும், ஏ சசுரி அவங்க கூடலாம் சண்டை போட்டுட்டு லேட்டாக வந்தது நீ தானன்மா. உடனே சசுரியும், நம்ம ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குன்னு சொல்ல டெய்டரால், ஆ அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு அடுத்து இவனுங்க பொடி நடையாக நடந்து போவாங்க. இப்போ ஆயாச்சியோவும் அந்த பாய்சனை முறியடிக்க ஒரு மருந்து ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் அதுவுமே வேலைக்காகாது. இப்போ அந்த தாத்தாவும், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணீங்க எங்கே சொல்லுங்கள் பார்ப்போன்னு. பக்கியும், நாங்கள் எல்லா மெத்தடையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே வேலைக்காகலை, அதனால தான் லீஃப் வில்லேஜ்கிட்ட உதவி கேட்டிருக்கோம், ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னுவாரு. உடனே அந்த ஆயாவும், என்னது லீஃப் வில்லேஜ்கிட்ட உதவி கேட்டிருக்கீங்களா, ஏன் எப்போவுமே மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்களா, உங்களால் எதுவுமே பண்ண முடியாதான்னு கேட்பாங்க. உடனே பக்கியும், இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலைன்னுவாரு. உடனே அந்த தாத்தாவும், இங்கே பாருங்கள், காங்குரு பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்டான், ஒரு ஷினோபி எப்போவுமே கூலாக இருக்கணும், ஆனால் காங்குரு டென்ஷன் ஆகி தேவையில்லாமல் அவங்க கூட சண்டைக்கு போய்ட்டு இப்போ தேவையில்லாமல் படுத்துட்ருக்கான், என்னத்த சொல்லன்னுவாரு. இப்போ அந்த ஆயாவும், இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் மற்ற ஷினோபி நேஷன்ஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், ஆனால் எப்போவுமே அவங்க உங்களுக்காக அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே நீங்கள் அவங்களையே நம்பிட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்கள் வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் தான் சொல்லித்தரணும், இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் அந்த வில்லேஜிலேருந்து மொக்காளங்களாக வருவாங்கன்னு சொல்ல உடனே பக்கியும், இல்லை இல்லை லீஃப் வில்லேஜ் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல உடனே அந்த ஆயாவும், வாய மூடுறா உனக்கு என்னடா தெரியும், இந்த மாதிரி நேரத்தில் அப்படி தான் நடக்கும், எல்லா வில்லேஜுமே அவங்க எப்படி நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்ற வில்லேஜ் எப்படி பண்ணால் அவங்களுக்கு என்ன, இது தாண்டா உலக நீதி புரிஞ்சுக்கூடா சொட்டத்தலையான்னு சொல்லிட்டு ஆயா பயங்கரமாக கத்தி விட்டுரும். இப்போ அப்படியே கக்காஷியை காட்டுறாங்க, அவரும் பிரேக் டைம் ஓவர் நம்ம கிளம்பலாமான்னு கேட்க சாக்குறவும், ஆமாம் நருட்டும் எங்கன்னு கேட்பா, கக்காஷியும் அங்கே பாருன்னு சொல்ல நம்ம நருட்டும் ஒரு மரத்து மேலே இருந்து நின்றுக்கிட்டு இன்னும் ஒரே நல்ல சாண்டி வில்லேஜுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே காங்குருவை காட்டுறாங்க, அவனும் பயங்கர வழியில் துடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்த அந்த தாத்தாவும், காங்குருவோட நிலைமை இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது, அநேகமாக காங்குரு நாளைய பொழுதை தாண்டறதே ரொம்ப கஷ்டம்னுவாரு. இதெல்லாம் பார்த்த ஆயாச்சியோவும், இது வரைக்கும் நானும் நிறைய பாய்சனை கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கே இந்த பாய்சன் புதுசாக இருக்குது, இந்த பாய்சனுக்கான ஆன்டிடோட கண்டுபிடிக்கணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், ஸ்லக் பிரின்சஸ் சுனாடி, நானும் சுனாடேவும் ஒன்றா வாரில் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த டைமில் அவள் எல்லா வகையான பாய்சனுக்குமே ஆன்டிடோட கண்டுபிடிப்பா, ஸோ காங்குருவை காப்பாற்ற சுனாடேவால் மட்டும்தான் முடியும், ஆனால் என்ன எனக்கும் சுனாடேக்கும் பெரிய அளவில் செட் ஆகாது, இன்ஃபேக்ட் எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு வாங்க. இப்போ பக்கியும், சுனாடேவெல்லாம் கூப்பிட முடியாது, இப்போ அவங்க ஒக்காகேவாக இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்காக இங்கே வருவாங்களா, அதையும் மீறி அவங்க வரா மாதிரினா கூட இங்கே வரத்துக்கே மொத்தம் 3 நாள் ஆகும், எப்படிங்க இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்பாரு. உடனே ஆயாச்சியோவும், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா, சும்மா தோணுச்சு நோக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், நீ ரொம்பலாம் யோசிக்காத, ஆனாலும் எனக்கு இந்த சுனாடேவை சுத்தமாக பிடிக்காதுன்னு வாங்க. இப்போ சுனாடேவும் அச்சுனு தும்ப ஷிசுனேவும், லேடி சுனாடே வில்லேஜை சுற்றி பயங்கரமாக கோல்டு பரவிட்டுருக்கு, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கப் டீ அங்கே வச்சுட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ சுனாடேவும், டீம் கக்காஷி போய் கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிடுச்சு, நாளைக்கு அவங்க எப்படியோ சாண்டி வில்லேஜுக்கு போயிடுவாங்கன்ட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த டீ கப் எடுக்கலான்னு வருவாங்க. இந்த நேரத்தில் அந்த கப் அப்படியே விரிசல் விட சுனாடேக்கு என்னமோ தப்பாக நடக்க போதுன்னு தோணும். உடனே சுனாடேவும் அவங்க வாங்கின லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நம்பரும் நியூஸ் பேப்பரில் இருக்கிற நம்பரும் ஒரே மாதிரியே மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஒரே மாதிரியே மேட்ச் ஆகும்,
உடனே சுனாடேவும், நான் ஜெயிச்சிட்டேன், அதுவும் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், அப்போ என்னமோ தப்பாக நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு வேகமாக சுசுனேவை கூப்பிடுவாங்க. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் டீம் கக்காஷியும் டெசர்ட்ல என்டர் ஆவாங்க. இப்போ டிமாரியும் இதுக்கப்புறம் நான் வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவள் லீட் எடுத்துப்பா. அடுத்து இப்போ சாசுரியும் டெய்டராகவும் ஒரு வழியாக அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்குமா, அதில் ஒரு சீல் இருக்கும். டெய்டராகவும் வேன் சைன் பண்ணி அந்த சீலை பிரேக் பண்ண இப்போ அந்த பாறை அப்படியே ஓப்பன் ஆகும். இவங்களும் உள்ளே என்டர் ஆவாங்க. இப்போ உள்ள ஒருத்தன் கலர் டிவியில் கேபிள் கனெக்ஷன் போன மாதிரி அமைஞ்சமஞ்சு இருந்துட்டு இருப்பான். அவனோட உருவமே சரியாக தெரியாது. இப்போ அவனும் இவங்க கிட்ட எதனால் நீங்கள் வரத்துக்கு இவ்வளோ தாமதம்னு கேட்பான். உடனே டெய்டராகவும் நாங்கள் நினச்சதை விடவே ஒன் டெய்ல்ஸ் ஜிஞ்சுரிக்கு ரொம்பவே பவர்ஃபுல், அதனால தான் லேட் ஆகிடுச்சுன்னுவான். உடனே அவனும் ஆல் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் சைன் யூஸ் பண்ணி சம்மன் பண்ணுவான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்துடும். உடனே அவனும் இப்போ நீங்கள் எல்லாருமே வாங்கணுமா, அகாட்சுக்கியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே அந்த ஸ்டாச்சுவோட கையில் இருக்கிற ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ சாசுரி டெய்டராவை தவிர அங்கே இருக்கிறவங்கள யாரோட முகமே நல்லா தெரியாது. இப்போ எட்டு இவங்க எல்லாரையுமே பார்த்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்பான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சாண்டி வில்லேஜை காட்டுறாங்க. அப்போ ஒருத்தன் பக்கி கிட்ட வந்துட்டு, சார் வேலை எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, ரோட் சைடில் இருக்கிற ட்ராப்பை ரிமூவ் பண்ணியாச்சு, பாறையை ரிமூவ் பண்ணியாச்சு, ஏன் டெட் பாடிஸை கூட ரிமூவ் பண்ணியாச்சு, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இடிக்குது, இந்த கேப்டன் யூரா எங்கே போனானே தெரியல, கடைசியாக ரோட் சைடுக்கு தான் போனான், ஆனால் இப்போ அவன் அங்கே ஆளை காணோன்னு சொல்ல உடனே பக்கியும், ஒருவேளை அவன் ட்ராப்பில் மாட்டியிருப்பானா, அப்படி இல்லைன்னா தனியாக எனிமிஸை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பானா, ஒன்றும் புரியலையே, சரி அவனை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்குவாட் அனுப்பி விடுவோம், ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் ஸ்குவாட் அனுப்பி மட்டும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே லேடிஸ் சுனாடேவை காட்டுறாங்க. அவங்களும் சுசுனே கிட்ட இந்நேரத்துக்கு அந்த டீம் மிஷினை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க, நீ அவங்க கிட்ட எல்லா தகவலையும் கொடு, அவங்க டீம் கக்காஷிக்கு பேக்கப்பாக சாண்டி வில்லேஜுக்கு போகணும்னு சொல்ல உடனே சுசுனேவும் எல்லாமே எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் அகாட்சுக்கு குரூப்பை காட்டுறாங்க. இப்போ ஹெட்டும் அடுத்து இப்போ நம்ம பண்ண போகிற வேலை மூணு நைட் மூணு டே ஃபுல்லாக நடக்க போகுது, எல்லாருமே எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. அப்புறம் ஜெட்ஸு இந்த இடத்துக்கு வெளியே வேறு யாராச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு நீ கண்காணிச்சிக்கிட்டே இருமா. உடனே இன்னொருத்தனும் உரோச்சு மாறு இப்போ நம்ம கூட இல்லை, இந்த வேலை மூணு நாளில் முடியுமான்னு கேட்பான். ஹெட்டும் எல்லாருமே ஒரே டைமில் பண்ணலாம், நிச்சயம் முடியும்னு சொல்லிட்டு அம்புட்டு பேருமே ஒரே டைமில் ஹேண்ட் சைன் வைப்பாங்க. இப்போ அந்த ஸ்டாச்சுவோட ஒவ்வொரு விரல்லையுமே என்னமோ பவர் மாதிரி வரும். அடுத்து ஹெட்டும் இப்போ நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சீலிங் ஜூட்ஸு நைன் ஃபேண்டம் டிராகன் சொல்லி ஜூட்ஸு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஸ்டாச்சுவோட வாயிலிருந்து மொத்தம் 9 டிராகன் வெளியே வந்து அப்படியே காராவோட உடம்புக்குள்ளே போகும். அவன் உடம்புல ஒரு அசைவுமே இருக்காது, அப்படியே இருப்பான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சுசுனேவும் சுனாடே கிட்டே போயிட்டு மை லேடி அவங்க மிஷினை முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல சுனாடேவும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நேராக கண்ணை மூடிட்டு ஒரு டோரை திறந்து உங்களுக்கு ஒரு எஸ்ராங் மிஷினை வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. உடனே கோணாமருவோம் என்ன சொன்னீங்க, எங்களுக்கு எஸ்ராங்க் மிஷினா, கடைசியாக என்னோட திறமையை காட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, அண்டவா ரொம்ப நன்றின்னு வேணாம் சுனாடேல. ஹேய் இவனுங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ எபிசூல என்னது எஸ்ராங்க் மிஷினான்னு சொல்லிட்டு தும்பு வாரா, உடனே கொணாமருவோம் அட என்னங்க சென்ஸே, இப்போ தான் இருந்திருந்து நமக்கே ஒரு எஸ்ராங்க் மிஷின் கிடச்சிருக்கு, இந்த நேரத்தில் மூக்கொழிக்கிட்டு இருக்கீங்க, பி கான்ஃபிடென்ஸ் சென்ஸே பி கான்ஃபிடென்ஸ்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. உடனே சுசுனே வந்துட்டு லேடி சுனாடே நம்ம ரூமை மாற்றி வந்துட்டோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே கோணாமருவோம் ஏ இருங்க இருங்க இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் இப்போ பொய்யான்னு சொல்லிட்டு அப்செட் ஆகிடுவான். இப்போ சுனாடேவும் கரெக்டான டீம் கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கள் டீம் கக்காஷிக்கு கொடுத்த அதே மிஷினை தான் உங்களுக்கு தரேன், சீக்கிரமாக சாண்டி வில்லேஜுக்கு போயிட்டு டீம் கக்காஷிக்கு என்ன உதவி வேணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்ல உடனே மைட்டி கையும் டீம் கை எப்போவும் இந்த மிஷினுக்கு ரெடினு சொல்லிட்டு அச்சுன்னு தும்புவாரா. உடனே சுனாடேவும் என்ன கோல்டான்னு கேட்பாங்க. மைட்டி கையில் கோல்டா அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, நான் ஒரே நாளில் சாண்டி வில்லேஜுக்கு போயிடுவேன்னு வரு. உடனே லீல கை சென்ஸே நம்ம அரை நாளே சாண்டி வில்லேஜுக்கு போயிடலான்வா. இதெல்லாம் கேட்ட நெஜியில் சாண்டி வில்லேஜுக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 நாள் ஆகும்வானா, இப்போ 10:10 பண்ணவே முடியாத விஷயத்தை பண்ண முடியற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறீங்க பார்த்தியா, அது உங்களால் மட்டும் எப்படா முடியுதுன்னு கேட்க மைட்டி கையில் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பவர் ஆஃப் யூத் லீ, யூத்தோட பவரை காட்டலான்னு சொல்லிட்டு மைட்டி கையும் லீயும் வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சுனாடேல எத்தனை வருஷம் மாறினாலும் இவங்களோட எனர்ஜி மட்டும் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து இப்போ டீம் காயும் நருட்டோ வந்துட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இப்போ அவன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லிட்டு லீ நெஜி டென்டன் எல்லாருமே வேக வேகமாக போயிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே பாலைவனத்தை காட்டுறாங்க, பயங்கரமாக சான் ஸ்ட்ரோம் அடிச்சுட்டு இருக்குமா. ஸோ டீம் நருட்டோவும் ஒரு இடத்துல பதுங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம நருட்டோவும் வில்லேஜ் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம், அட இங்கே இப்படி பதுங்கியிருக்குமே நான் போகிறேன்வா. உடனே சாக்குராவும் அட இரு நருட்டோ அங்கே பாரு டிமாரியே அமைதியாக இருக்கா, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்க நம்ம நருட்டோவும் என்னால் அப்படி இருக்க முடியலன்னுவா. உடனே
வெட்டி மாறியும் இங்கே பாரு நருட்டோ, இந்த மாதிரி சாண்ட் ஸ்ட்ரோம் அடிக்கும்போது நம்ம வெளியே போனோன்னா கண்டிப்பாக நம்ம டைரக்ஷனை மிஸ் பண்ணி வேறு எங்கேயாச்சும் போயிடுவோம். அப்படி இல்லைனா நம்மளோட பாடி டீஹைட்ரேட் ஆகி அந்த இடத்துலையும் மயங்கி விழுந்துருவோம், நம்ம உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறு. யூஸ்வலாக இந்த மாதிரி டைமில் வர சாண்ட் ஸ்ட்ரோம்லாம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, சீக்கிரமாகவே போயிடும்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பா. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் காங்குருவும் பயங்கர பெயினில் துடிச்சிட்டு இருப்பானா, அங்கே இருக்கிற மெடிக்கல் நிஞ்சாஸும் தற்சமயத்துக்கு ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனை போட்டு காங்குருவோட பெயினை மட்டும் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. இப்போ அங்கே இருக்க மெடிக்கல் நிஞ்சாஸும் பக்கி கிட்ட, நம்ம கையில் இனிமேல் எதுவுமே கிடையாது, வரப்போகிற லீஃப் நிஞ்சாஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது, அவங்க டீமில் ஏதாச்சும் ஒரு பாய்சன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும், அவங்க தான் காங்குருவை காப்பாற்றணும், இல்லைனா அவனோட கதை அவ்வளோதான் சொல்ல, இதை கேட்ட ஆயாச்சியோவும் கடைசியில் நம்ம லீஃப் வில்லேஜோட கையை எதிர்பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும், லீஃப் வில்லேஜ்கிட்ட தான் நம்ம உதவி கேட்கணுமானு சொல்லிட்டு ஆயா கொந்தளிப்பாங்க. இப்போ தாத்தாவும், ஹே சீஸ், நீ நேற்றுலேருந்து தூங்கவே இல்லை, கொஞ்சம் தூங்குன்னு சொல்லிட்டு ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டு உக்கார வைப்பாரு. உக்காந்த உடனே ஆயா தூங்கிடுவாங்க. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த நாள் காலை பொழுது, இப்போ டீம் கக்காஷும் சாண்டி வில்லேஜுக்குள்ளே வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற காட்ஸுக்கெல்லாம் இவங்களை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம், நேராக அவங்கள காங்குரு இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழி ஏட்டி மாதிரி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க, அதாவது காங்குரு காராவை ஃபாலோ பண்ணிட்டு போனது, எனிமி கூட தனியாக சண்டை போட்டது, பாய்சனால் பாதிக்கப்பட்டது, அந்த பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ண மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் போனது, இதை எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட டிமாரியும் டேம்பிட்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆவாளா, உடனே சாக்குறாவும் நீ அதை பற்றியுமே கவலைப்படாத, நான் காங்குருவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமாக ஓடியே கடைசியில் காங்குரு இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ கக்காஷியும் லேடி சியோவை பார்க்க, லேடி சியோவும் கக்காஷியை பார்த்துட்டு ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கக்காஷி அடிக்க வெறி கொண்டு ஓடிடுவாங்க. மனுஷனெலாம் அப்படியே பேஜாராயிடுவார். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது கைஸ். ஆயாக்கு ஏன் கக்காஷி மேலே அவ்வளோ காண்டு, இப்போ சாக்குறோம் எப்படி காங்குருவை காப்பாற்ற போகிறா, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.